ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினகரன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சென்னைக்கு ரயிலில் வந்த 2000 கிலோ இறைச்சி தொடர்பாக விசாரிக்க ரயில்வே பாதுகாப்பு படையை சேர்ந்த தனிப்படை போலீஸ் ஜோத்பூருக்கு செல்ல இருக்காங்க. இதை பற்றின வீடியோ தொகுப்பு உங்களுக்காக. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர்லிருந்து கடந்த 18ஆம் தேதி எழும்பூர் ரயில் நிலையத்துக்கு வந்த மன்னார்குடி எக்ஸ்பிரஸ் ரயிலில் 20 பார்சல்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் மாநகராட்சி அதிகாரிகளும் சோதனை செஞ்சாங்க. அப்போ அந்த பார்சல்ல இருந்து துர்நாற்றம் அடித்தபடி மாட்டு இறைச்சி இருப்பது தெரிய வந்துச்சு. இதையடுத்து அதிகாரிகள் பார்சல்ல இருந்த இறைச்சியை எடுத்து சோதனை செஞ்சதுல நாயிறைச்சியா இருக்கும்னும் மாட்டு இறைச்சியுடன் நாயிறைச்சியை சேர்த்து பார்சல்ல அனுப்பியிருக்க கூடும்னு சந்தேகப்பட்டாங்க. மேலும் ரயில் நிலையத்தில இருந்த 20 இறைச்சி பார்சல்களை உணவுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செஞ்சாங்க. இந்த பார்சல்கள்ல மொத்தம் 2000 கிலோ இறைச்சி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து பார்சல்கள்ல இருந்து 2 இறைச்சி துண்டுகளை சோதனைக்காக வேப்பேரியில் இருக்கிற கால்நடை மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. கடந்த சில நாட்களாக முதற்கட்ட சோதனையில வேப்பேரி மருத்துவர்கள் ஈடுபட்டு வந்தாங்க. ஆனா தெளிவான முடிவு கிடைக்காத காரணத்தால இந்த இறைச்சிகளை டிஎன்ஏ பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்கிறதா அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கிடையில சென்னை எழும்பூர் ரயில் நிலைய பாதுகாப்பு படை போலீசார் ஜோத்பூர்ல இருந்து எழும்பூருக்கு அனுப்பப்பட்ட பார்சல்கள் விவரங்களை சேகரிச்சிருக்காங்க. பார்சல்களின் ஏஜென்ட்டுகளான தனியார் நிறுவனத்தை சேர்ந்த ஜெயசங்கர் மற்றும் கணேஷ் ஆகியோர் மீது ரயில்வே சட்டம் 163 படி வழக்கு பதிவு செய்யப்பட்டு எழும்பூர் ரயில் நீதிமன்றத்துல குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை அடிப்படையில எழும்பூர் ரயில்வே பாதுகாப்பு தனிப்படை போலீசார் இன்னும் ஓரிரு நாட்கள்ல ஜோத்பூர் ரயில் நிலையத்திற்கு போக இருக்காங்க. அங்கு பார்சல்கள் பதிவு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட விவரங்களை குறித்தும் பார்சல் யாருக்காக சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதுன்ற விவரம் குறித்தும் விசாரணை நடக்க இருக்கு. விவரங்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டு ரயில்வே நீதிமன்றத்துல ஒப்படைக்கப்படும்னு ரயில்வே பாதுகாப்பு படை உயர் அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் தகவல் அறிய தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.